வணக்க மக்களே, நம்ம வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கோம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா, கருப்பத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா, எஸ் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கரெக்டு, அது காவேரி ஆறு தான். கரூர்லேருந்து கரூர் வழியாக போகக்கூடிய காவேரி ஆறு. இந்த இங்கே ஒரு ஐயப்பன் கோயிலும் ஒரு சிம்மபுரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்காங்க. ஸோ இந்த கீழே இப்போ படிக்கட்டெலாம் இருக்கும். அங்கேருந்து இறங்கி வந்தோம் அப்படின்னா முன்னாடி தண்ணி பார்க்கும்போதே அழகாக கண்ணாடி மாதிரி இருக்கும். கொஞ்சம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இன்னும் பக்காவாக இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கே. அப்படியே நம்ம சொல்லுவாங்களே, எது போட்டாலும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ தண்ணியை வந்து பெருசாக பெரும்பாலும் வந்து காவேரி ஆறுனா காவேரி ஆறு தான். ஓகே, குடிக்கலாம், காவேரி தண்ணி குடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஓகே, இப்போ வந்து நான் குளிக்க போகிறேன் நான். ஸோ குளிச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு, மேக்ஸிமம் திருச்சியில் குளிச்சிருக்கேன், இதே காவேரி ஆற்றுல. தஞ்சாவூரில் குளிச்சிருக்கேன், அப்புறம் காவேரி ஆறு கலக்கிற இடத்துல குளிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஏற்கனவே ஒன்று குளிச்சிருக்கேன், பட் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து குளிக்கிறேன். இப்போ வந்து குளிக்க போகிறேன் நான். ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக குளிச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காவேரி தாயே, எல்லாம் இங்க வந்து ஆழம் இப்படிதான், கம்மியா தான் இருக்கும். இங்க முன்னாடிலாம் போனா, இங்க வரைக்கும் ஆழம் இருக்கு, இங்க வரைக்கும் ஆழம் இருக்கு. பட் நம்ம அந்த அளவுக்கு போல, நமக்கு தெரியாத இடம் வேறையா, அதனால வந்து இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு தான் நான் குளிச்சிருக்கேன். ஆனா தண்ணியோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு, நல்ல ஸ்பீடா இருக்கு. பெரும்பாலும் தண்ணி அப்படின்னாவே ஒரு புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கை நதி, அப்புறம் யமுனா, அப்புறம் நம்ம ராமேஸ்வர கடல், அதுக்கப்புறம் கொடுமுடி, அதுக்கப்புறம் காவேரி ஆறு. இந்த ஆறு தான் கொடுமுடியிலையும் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்பவுமே நதிகள்னாவே பெண்களுக்குரியது, புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம கங்கை போகிறது பிளான் இருக்கு, அதுக்கு முன்னாடி காவேரியில் குளிக்கணுன்ட்டு நமக்கு இருக்குது. ஸோ அதனால் காவேரியில் வந்து இன்றைக்கி குளிச்சிருக்கோம். அதாவது அஞ்சருவி அப்படின்னு சொல்லுவாங்க பொள்ளாச்சி பக்கத்தில், அங்கே நான் குளிச்சிருக்கேன். ஒரு மைண்டை வந்து அப்படியே அந்த ரிலாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு ஃபீல் வந்து இந்த காவேரி நதியில் இருக்குது. பெரும்பாலும் இந்த இதோட காற்று பட்டாவே நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ தண்ணியில் வர குளிச்சிருக்கோம். அந்த தண்ணிக்கும் ப்ளஸ் குளத்துக்கும் வந்து அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு, சில்லுன்னு ஒரு காதல் வாங்கி தான் அந்த மாதிரி இருக்குது மனசில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஒரு குளியில் குளிக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா காவிரி ஆறோ இல்லை இந்த நிலத்தில் இருக்க எந்த நதியாக இருந்தாலும் குளிச்சோம்னா நல்லாயிருக்கும். நதியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமையும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பயணத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.